இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/2/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் தை மாதத்துடைய 19வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள். ஸோ நாளை தினத்திலிருந்து பிப்ரவரி மாதம் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கட்டாயம் நடந்தே தீரும் என்று சில ஜோதிடத்தாள்கள்லாம் கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் வந்து ஒவ்வொரு இதில் வந்து சஞ்சரிப்பார். ஸோ அப்படி அவர் சஞ்சரிக்கும் போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுறதுனால ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேட்டார் போல் நடந்து நம்ம அந்த மாதத்தை வந்து ஈஸியாக கடந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஜோதிடத்தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தாள்களை வந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேனலில் வந்து நேற்று நான் மொதல் 6 ராசிக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசியிலேருந்து நாம் வந்து மீதி இருக்கக்கூடிய 6 ராசிக்கு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நேற்றே வந்து ஃபுல்லாக சொல்லலாம்னு நினச்சிருந்தேன், ஆனால் ஃபுல்லாக வந்து சொல்ல முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சு அப்படிங்கிறதுனால தான் 6 ராசியோடு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய 6 ராசிக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ துலா ராசியிலேருந்து மீன ராசிக்கு வரையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன நடக்க போகுது, ஏதாவது எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு துலா ராசியிலேருந்து பார்க்கலாம். துலா ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த மாதம் முழுவதும் லாபகரமான மாதமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகி உங்களை குதூகலப்படுத்தும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்நோக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கூட காணப்படும். நண்பர்களின் மூலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துழைப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் உறவினர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ அவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் லாபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் காண்பீர்கள். ஸோ மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துளசி அர்ச்சனை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் நிறைய நல்லது இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஸோ துலா ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட ராசி பலன் ஜோதிடத்தாள்கள் எல்லாமே இதுதான். ஸோ இதுதான் வந்து நடக்க போது, இதற்கேட்டார் போல் நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள இந்த மாதம் நேரிடும். அதே போல் சக பணியாளர்களின் பாராட்டுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் திறமைக்கு உரிய பலன்கள் கெட்டோ. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் உண்டு. அதே போல் திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டு பின்பு வெற்றியடையோ. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக இந்த மாதம் கெட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை இந்த மாதம் தேவை. உயர்கல்வி பயில்பவர்கள் புதிய சாதனைகள் நீங்கள் புரிவீர்கள். அதே போல் நண்பர்களினால் ஆதாயம் உண்டு. அதே போல் பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. அதே போல் கூட்டத்தொழில் முயற்சிகளில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனை வந்து சரணடைஞ்சு அவருக்கு விரதம் இருக்கிறது தான். அப்படி இல்லைனா வந்து ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட முக்கியமான ராசி பலன் ஜோதிடத்தாள்கள் இதுதான் நடக்கப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே போல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கெட்டும்.
சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்களில் லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் காண்பீர்கள். அதே போல் வியாபாரம் செய்பவர்கள் தங்களின் கடின முயற்சியால் உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். அதே போல் உத்தியோகம் செய்பவர்களுக்கு இனிய அனுபவங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் கெட்டும். அதே போல் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் நட்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்கப்பெறும். மன நிம்மதியுடன் நீங்கள் இருப்பீர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து மறையும். அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும். உடல்நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் காணப்படும். வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் வெற்றி காண்பீர்கள். அதே போல் பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கம் காணப்படும். மாதத்தோட இறுதியில் எதிர்பாராத தனவரவு கெட்டும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் ஈசன். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஈசனை தினமும் துதிக்கிறது, இல்லைனா அன்னதானம் செய்கிறது. ஸோ இதை செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய நல்லது உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல மாதமாக இருக்கும். தொலைதூர பயணங்கள் முன்னேற்றத்தை வந்து தரும். அதே போல் புதிய நண்பர்களின் அறிமுகம் கெட்டும். மகான்களின் ஆசீர்வாதம் இந்த மாதம் கெட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக சில சங்கடங்கள் உருவாகி பின் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மறையும். அதே போல் தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. சக பணியாளர்களிடம் நட்புறவு கொள்வது நல்லது. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கெட்டும். அதே போல் புதிய தொழில் முயற்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லாபம் தரும். திருமண தொடர்பான விஷயங்களில் சுயமாக முடிவெடுப்பது நல்லது. அதே போல் ஆடம்பர செலவுகளை குறித்து சிக்கனமாக இருப்பது இந்த மாதம் நல்லது. அதே போல் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே போல் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மென்மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும். அதே போல் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு கெட்டும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சனி. சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி நீங்கள் பரிகாரம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு சொல்லப்பட்ட பிப்ரவரி மாத ராசி பலன் இதுதான் நடக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு நிதி பற்றாக்குறையால் சில சங்கடங்கள் உருவாகும். எனினும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை ஏற்படும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு தாமதமாகலாம். அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். அதே போல் புதிய முயற்சிகளை கையாள்வதன் மூலம் வெற்றி காணலாம். அதே போல் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு விரயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படக்கூடும். அதே போல் கொஞ்சம் இதனால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மேலும் மாணவர்கள் கல்வி நிலை சிறப்பாக இந்த மாதம் இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள். வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது வெற்றி காண்பீர்கள். தாய்வழி உறவினர்கள் வெளியில் ஆதாயம் கெட்டும். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. உங்களின் வசதிக்கேற்ப கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்யணும். ஸோ இதெல்லாம் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்தில் வந்து நிறைய நல்லது வந்து நீங்கள் பெறலாம். எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லதாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த பரிகாரத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட ராசி பலன் இதுதான். ஸோ பிப்ரவரி மாதம் முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்க போகுது. ஸோ கடைசியாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்கள் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களின் தனித்திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உண்டு. வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களின் கடின முயற்சிக்குரிய தகுந்த பலன் கெட்டும். அதே போல் புதிய தொழிலில் முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் நல்ல லாபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் காண்பீர்கள். அதே போல் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இந்த மாதம் உண்டாகும். அதனால் சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்துவது இந்த மாதம் நல்லது. அதே போல் மாணவர்கள் கல்வி நிலை ஏற்றகரமாக இருக்கும். சுய தொழில் புரியும் பெண்களுக்கு நல்ல லாபம் இந்த மாதம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஓரளவு நிலவும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாறி நல்லதாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து மீன ராசிக்கு பிப்ரவரி மாதம் முழுக்க நடக்கும் என்று சொல்லப்பட்ட ராசி பலன். ஸோ அவ்வளவுதாங்க. 12 ராசிக்குமே வந்து நாம் பார்த்துட்டோம். யாருக்காவது வந்து மேசத்துலேருந்து கன்னி வரையும் உள்ள ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
உங்களோட ராசிக்கு பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து இதே போல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 6 ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த போல் ராசி பலனை ஜோதிடத்தாளர்களாக நம்ம தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லது தான். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டார் போல் நடந்துக்கலாம். எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ஜோதிடத்தாள்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் துலா ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஜோதிடத்தாள்களை ராசி பலன்தாள்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.